எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். தூங்கும் பொழுது யாரோ அமுக்குவது போல இருப்பது, கருப்பாக உருவம் தெரிவது போல் இருப்பது, செய்வினை ஏவல் பில்லியம் சூன்யம் இதையெல்லாம் அகலும், பிள்ளையார் கோவிலில் இதை செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த விஷயம்லாம் ஒரு விஷயம் நடந்தால் கூட சரிதான், ஒருத்தருக்கு திடீர்னு பார்த்தா சொல்லுவாங்க இல்லைங்களா, தூங்கும் பொழுது யாரோ அமுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும் போது இதெல்லாம் பெண்கள் நல்லா கும்பல் சேர்ந்து, பெண்கள் இல்லை ஆண்கள் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்கிறது உண்டு. ராத்திரி நேரத்தில் தனியாக லேட்டாக வராங்க, வீட்டு ஆண்கள் வேலையை முடித்து லேட்டாக வராங்க அப்படின்னா, அதுமாரி குழந்தைங்க இருந்தால் கூட திடீர் திடீர்னு அழுவுங்க. ரெண்டாவது, நல்லா தூங்கின்னு இருப்பாங்க, திடீர்னு எனக்கு ஏதோ உருவம் போன மாதிரி இருந்ததுமான்னு சொல்லுவாங்க. இதற்கு விநாயகர் கோவிலில் இதை செய்யுங்கள், கட்டாயம் உங்களுக்கு இதிலேருந்து நல்ல ஒரு திருப்பம், இந்த மாதிரி பிரச்சனையே இல்லாமல் போகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருகம்புல் இருக்கு இல்லைங்களா, அந்த அருகம்புல்ல எங்கேயாவது இருக்குதுன்னா நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா இது அருகம்புல் நிறைய வேணும். கொஞ்சம் எந்த அளவுக்குன்னா ஒரு சின்ன மஞ்சப்பை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மஞ்சப்பை அளவு நிறையா அந்த மஞ்சப்பையில் பிடிக்கிற மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. இல்லைம்மா எனக்கு இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட அருகம்புல் இல்லை, வாங்கி தான் செய்யணும், தாராளமாக வாங்கிக்கோங்க. அருகம்புல் ஒன்றும் ரொம்ப விலையெல்லாம் கிடையாது, கொஞ்சம் நிறையா கொடுங்கன்னு பூக்கடையில் சொல்லி வச்சிங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டனா நிறையா வர வச்சு கொடுப்பாங்க. அந்த மஞ்சப்பையில் அதை எடுத்துகிட்டு போயிட்டு மஞ்சப்பையை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சும்மா தச்சிக்கலாம். நூல் வச்சு சாதாரண தையல் போட்டுக்கோங்க, ரொம்பலாம் தையல் போடணும் சில சாதாரண தையல். அது அந்த அருகம்புல்ல போட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகர் சன்னதி, உங்கள் வீட்டுக்கிட்ட விநாயகர் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, விநாயகர் சிலை என்பது கட்டாயம் இருக்கும். அப்போது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த பை இருக்கு இல்லைங்களா அருகம்புல் பை, அதை எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகர் மடியில் காலடியிலையோ மடியிலையோ வச்சுருங்க. வச்சுட்டு சுற்றி வாங்க நல்லா. அதுக்கு முன்னாடி விநாயகருக்கு பூ வைக்கிறது, பூ வந்து அருகம்புல் சாத்துறது இதெல்லாம் செஞ்சுருங்க. கொஞ்சம் அருகம்புல் தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகருக்கு சாத்துங்க, விளக்கேற்றுங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி என்னை நீ தான் பிள்ளையாரப்பா காப்பாற்றணும், எனக்கு வந்து யாரோ செய்வினை செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு மனசுக்கு படுது, நான் ஒன்று சொல்கிறேங்க, தயவு செய்து செய்வினை எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு எங்கேயோ போய் காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இது ஒரு விஷயம், நிச்சயம் நல்லதே நடக்கும். நீங்கள் இதை செய்ய செய்ய என்ன பண்ணி அப்புறம் கோயிலை வந்து வலம் வாங்க. எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கால அம்மன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஈஸ்வரன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, முருகர் கோயில், எல்லா கோயிலையும் விநாயகர் என்பவர் கட்டாயம் இருப்பார். அவருக்கு காலடியில் வச்சுட்டு வலம் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த மஞ்சப்பை சொன்ன இல்லைங்களா, மஞ்சப்பை காட்டன் பையாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைம்மா ஏன்ட்டா அது மாதிரி மஞ்சள் கலர் பை இல்லைம்மான்னு நினைக்கிறவங்க சின்னதாக ஒரு பை மாதிரி தச்சிக்கலாம், அது மாதிரி வருகம்புல் போட்டு விநாயகர் மடியில் வச்சிடுறோமா, அதை எடுத்துட்டு இரவு அந்த காலையிலே போய் இது செய்யுங்க. ராத்திரி படுக்கும் பொழுது அதை நீங்கள் தலைக்கு, உங்களுடைய தலை நம்ம தலைக்கணி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த தலை உங்கள் தலை வந்து அந்த அருகம்புல் பை மேலே இருக்கணும். இந்த விநாயகர்கிட்ட நீங்கள் வச்சிங்க இல்லைங்களா, அந்த பை மேலே தலையை வச்சு நீங்கள் தூங்கும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேங்க, இதை உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, செய்வினை இருக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லை எனக்கு யாரோ அமுக்குவது போல் இருக்குது, கருப்பு உருவம் தெரியுது, எனக்கு ஏதோ ஒரு மனசு ஒரு இதுவாக பிரம்மையாக இருக்குது, மனக்கவலையாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது அப்படின்றவங்களாம் நீங்கள் இதை பிள்ளைங்க சொல்கிறாங்க கூட, பிள்ளைங்களுக்கு கூட இதை நீங்கள் செய்யலாம். கணவர் செய்ய சொல்கிறாருன்னா கணவருக்கு இதை செய்யலாம். யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இந்தமாதிரி பிரச்சனை சொல்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இதை செய்யலாம். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப நாள் நீங்கள் அப்படியே தலைக்கு வச்சு ரொம்ப நாள் படுத்துருக்கலாம், ஒன்றுமே ஆகாது. அந்த அருகம்புல்ன்றது விநாயகர் மடியில் வச்சதுனால அந்த கெட்ட சக்தியெல்லாம் அந்த அருகம்புல் உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் தெரியும் போது இதை கால்படாத இடத்துல போட்டுடலாம். முடிஞ்சால் ஓடுற தண்ணி இருந்தால் போடலாம், அப்படி இல்லை கடல் இருந்தாலும் போடலாம், அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம். இது புதுசு புதுசாக கூட நீங்கள் அப்பப்பையும் கூட செஞ்சு இதேமாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த செய்வினை கோளாறு, இந்த ஏவல் பில்லி சூன்யம் இதெல்லாம் எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. தொடர்ந்து விநாயகர் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு வாங்க, கட்டாயம் நல்லதே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன்.